இந்த படத்தோட ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் மூணு பேரும் உட்காந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோபத்தா இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வர சொல்ல அப்படியே விஷுவல் காட்சிகள்லாம் கண்ணில் ஒத்திக்கிறாப்புல இருக்கணும். கதை என்ன, லாஜிக் என்னன்னா எவனும் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு காட்சியும் பிரம்மாண்டமாக வைக்கிறோம். இத்தாலி, ஃப்ரான்ஸ், பாரிஸ், யூரோப்னு உலகத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சு ஆஹா அற்புதம் அட்ட ஆசா அப்படின்னு பார்க்குறவங்கள சொல்ல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் ராதே ஷியாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இது ராதே ஷியாம் படத்தோட ரிவ்யூ. காலத்துக்கும் காதலுக்கும் நடுவே இருவரின் போராட்டமே. பிரபாஸுக்கு படம் எடுக்கிறது, கதை எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகுபலி மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ண பிறகு பிரபாஸுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படத்தையும் அதே மாதிரியே கொடுத்தாகும், ஒவ்வொரு படத்தையும் அந்த ஸ்கேலில் மிக பிரம்மாண்டமாக தான் எடுத்தாகும். சாதாரணமாக ஹீரோ வீட்டிலேருந்து கிளம்பி டீ குடிக்க போகிறாரு அப்படின்லாம் அங்கே சீனே வைக்க முடியாது. ஹீரோ ஃப்ளைட்டில் கிளம்பி அமெரிக்காவில் போய் காஃபி ஷாப் குடிக்கிறாரு அப்படின்னு வேணால் எழுதுறான். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் பிரபாஸ்க்கு இந்த ப்ரெஷர் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு ப்ரெஷரில் ஒரு கிராண்ட் ஸ்கேலில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட்னா அவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஸ்கேல் கேன்வாஸ்னால் மிகப்பெரிய கேன்வாஸில் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசி மாடி அளவுக்கு ஒரு ஹைட்டான ஒரு பெயிண்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் இந்த ராதே ஷியாம். இது ஒரு ஒரு கற்பனையான ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு 1976 தான் இது, ஒரு பீரியட் 1970s, மிட் 1970s தான் இந்த கதையே நடக்குது. ஹீரோ வந்து ஒரு பெரிய கைரேகை நிபுணர். நீங்கள் ஏதோ நடேசன் பார்க்கில் உட்காந்து வாசலில் உட்காந்து கைரேகை பார்க்குற சாதாரண கைரேகை ஜோசியர் கிடையாது. இவர் இத்தாலியில் மிகப்பெரிய ஹோட்டலில் கிராண்ட் ஸ்வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு கையை பார்க்கணுன்னா 2 லட்சம் 3 லட்சம் வசூல் பண்ணுற மிகப்பெரிய பாமிஸ்ட்ரி கைரேகை நிபுணர். இவர் சொல்கிறது எல்லாமே நடக்குது. இவருக்கு ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ்வும் வருது. அந்த பொண்ணுக்கு இவர் கைரேகை பார்க்குறப்போ சொல்கிறதும் ஒன்று நடக்குது. இத்தனை பேருக்கு கைரேகை பார்க்குறீங்களே சார், உங்கள் கைரேகையை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்போ, பார்த்தாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த ராதே ஷியாம் படத்தோட கதை. முதல் முறையா ஆதித்யாவோட ப்ரெடிக்ஷன் தப்பா இருக்கு. கைரேகை நிபுணராக விக்ரம் ஆதித்யா அப்படின்ற ஒரு ரோல்ல தான் நம்ம பிரபாஸ் படம் ஃபுல்லா அப்படியே ஒரு ஹேண்ட்ஸமா 6 அடிக்கு வருவாரு, நடப்பாரு, போவாரு, சிரிப்பாரு, அப்படியே ஜம்ப் பண்ணுவாரு, அப்படியே பேஸ் வாய்ஸ்லேயே பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஒரு பாகுபலியில் இவர் வந்து ஒரு 1000 பேரை அடித்து சாகோவில் ஒரு 300 பேரை அடித்து துவம்சம் பண்ணதை பார்த்துட்டு, இங்கே இவர் ஒரு லவ்வர் பாயா நம்மளால் ஏற்றுக்கிறதுக்கு, எனக்கு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒப்பலை அப்படின்லாம் சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய மேச்சோ ஹீரோவாக பார்த்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். இவர் வந்து ஒரு லவ்வர் பாயா, இவர் லவ் பண்ணுற ஒரு ஆளாக ஏற்றுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் இந்த படம் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக டாக்டர் பிரேர்னா அப்படின்ற கேரக்டரில் பூஜா ஹெக்டே. படம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க சொல்கிறேன். இந்த படம் ஃபுல்லாக வந்து கேன்வாஸ்னால் அப்படியே அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சான்ஸே இல்லை, அப்படியாப்பட்ட ஃப்ரேம் தான். பூஜா ஹெக்டே இருப்பாங்க, பட் இருந்தாலும் ஒரு நம்மளால் அந்த கேரக்டரோட அசோசியேட் பண்ணிக்க முடியாது, அது ஒரு குறையாக இருக்கிறது. அடுத்ததாக ஜெகபதி பாபு, சத்யராஜ், விக்ரமாதித்யா, பிரபாஸோட அம்மாவாக ஹிந்தி ஆக்ட்ரஸ் பாக்யஸ்ரீ அப்படின்ற ஒருத்தங்க, இப்படி பல கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கிறாங்க. பிரேர்னா இவங்க, பிரபாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் லவ் ஸ்டோரி, அந்த லவ் கூடுதா இல்லையா அப்படின்றதான். அண்டு இதோட பில்டப்பு, இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் இந்த பாமிஸ்ட்ரி, இந்த பாமிஸ்ட்ரி மூலமாக நடக்கக்கூடிய நடந்த சம்பவங்கள் அண்ட் சயின்ஸுக்கும் பாமிஸ்ட்ரிக்கும் இடையில் உருவாகிற ஒரு கான்ஃப்ளிக்ட், இதுதான் இதுதான் இந்த படத்தோட பேஸு. இதுக்கு மேலே லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு கவர் தான் இந்த ராதே ஷியாம். இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு கப்பல் போட்டு அடித்து உடச்சி என்னவோ நடக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். அது இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு எபிசோட். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, படத்தோட முதல் பாதி அந்த எக்ஸ்ட்ராடினரியான விஷுவல்ஸு, ஓவராலாக இந்த பாமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கியூரியாசிட்டி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃபேக்டர், அதன் மூலமாக நடக்கும் சில மிக முக்கியமான இந்த படத்தோட சம்பவங்கள். அடுத்ததாக மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, செகண்ட் ஆஃப்
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் இந்த லவ் ஸ்டோரியை நோக்கி போகிறப்போ கொஞ்சம் தடம் மாறுது, கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, ரொம்ப ஸ்லோவாகி சில பாடல் காட்சிகள் வந்து பொறுமையை சோதிக்குது அப்படின்னு சொல்லியாகணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த லீட் பேரோட கெமிஸ்ட்ரி வந்து நம்மளால் அசோசியேட் பண்ணிக்க முடியாது. லவ்வர்ஸ் ரெண்டு பேர், ஒரு டைட்டானிக்கில் ஒரு ஜாக் ரோஸ், இவங்க ரெண்டு பேர் சேரணும், சேருவாங்க இந்த காதல் கதை, இவங்க ரெண்டு பேர் சேரணுடே அப்படின்னு நம்ம வந்து இயங்குவோம்ல, அதுதான் ஒரு லவ் ஸ்டோரியோட சக்ஸஸே காரணம். ஒரு வினை தாண்டி ஒரு வாயில் கார்த்திக் அண்ட் ஜெஸி சேர மாட்டாங்களா அப்படின்னு இயங்குவோம். பட் இங்கே ஆஸ் அ ஆடியன்ஸாக படம் பார்க்குறப்ப விக்ரமாதித்யாவும் டாக்டர் பிரேர்னாவும் ஓகே சேர்ந்துட்டால் நல்லாயிருக்கும், சேரலைனாலும் அப்படின்ற மாதிரியான நம்மளால் ரூட் பண்ண முடியாது. அந்த கிரவுண்டட்னஸ் வந்து இந்த படத்தில் மிஸ்ஸிங். ஏன்னா அந்த படத்தோட அந்த பிரம்மாண்டம், அந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸாகவே இந்த மாதிரியான விஷயங்களில் அது கொஞ்சம் ஒரு ஆப்பா போயிருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தோட பெரிய ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மனோஜ் பரமஹம்சா தான். சினிமாட்டோகிராஃபி, அப்பா மனுஷன் எங்கே ஃப்ரேம் வச்சாலும் அவர் அழகாக தான் இருக்க போகுது யூரோப்பில். பட் இவர் இன்னும் இறங்கி அடிச்சிருக்கிறாரு. பிரபாஸ் மூஞ்சிலாம் அப்படியே பியூட்டி கேமில் வந்த மாதிரி இருக்குது. பூஜா ஹெக்டே எல்லாரும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கிறாங்க. டைரக்டர் ராதா கிருஷ்ணகுமார் ரெண்டாவது படம், நல்ல ப்ரமைஸ், நல்ல விஷயங்கள், அங்குண்ணும் இங்குண்ணுமாக சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் செஞ்சவர் அந்த லீட் கேரக்டருக்கு உண்டான கெமிஸ்ட்ரியை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாருன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிளாசிக் லவ் ஸ்டோரியாக அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக இந்த படத்தோட பாடல்கள் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஜஸ்டின் பிரபாவனோட பாடல்கள் சில பாடல் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க மாதிரி இருக்கும், சில பாடல்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். தமனோட பிஜிஎம் ஸ்கோர் நல்லா தான் இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக ஃபேண்டசி லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தில். ஆக்ஷன் பெருசாக கிடையாது. நான் பிரபாஸ் 100 பேர் 200 பேர்லாம் இங்கே அடிக்கிறதுக்கு வழி இல்லை, ஸ்கோப்பும் இல்லை. ஸோ அதனால் ஆக்ஷன் படமாக இருக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க. மிகப்பெரிய லவ் ஸ்டோரி, அழுக வைக்கிற லவ் ஸ்டோரியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அது இருக்காது. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக இருக்குன்னா டெஃபினட்டாக 100%க்கு 200% பிரம்மாண்டம் படம் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாக இருந்தால் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.